இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் அவங்களை சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இப்போது நம்ம நிறைய நேர்கள் கேட்டபடி இப்போ நம்ம நட்சத்திரங்கள் சொன்னதுக்கு அப்புறமா லக்ன பலன்களும் சொல்லணும்னு நிறைய பேர் கேட்டனர்னால லக்ன பலன்களை பற்றி அடியனுக்கு தெரிஞ்ச விதத்தில் சொல்லலாம் அது அந்த வகையில் வேதத்தின் கண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடம் அப்போ அதுலேயே முதன்மையான ராசி லக்னம் என்னன்னு பார்த்திங்கன்னா மேஷ லக்னம் அப்போ இந்த மேஷ லக்னத்துக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அவங்களோட குணநலன்கள் என்ன அதே மாதிரி அவங்க செய்ய வேண்டிய வழிபாடுகள் என்ன அதே மாதிரி எந்தெந்த காலங்களில் கவனத்தோடு இருக்கணும் ஜாதக ரீதியாக சில சேர்க்கைகள் வந்தால் எப்படி இப்படி பண்ணணும் அப்படிங்கிறத எளிமையான முறையில் பார்க்கலாம் இப்போ இந்த மேஷ லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நம்ம பார்க்க வேண்டியது சித்திரை மாசங்கிறது மேஷ மாசம்னு சொல்லப்படுது அப்போ இந்த மேஷ லக்னத்தில் இருக்கிறவங்களோட குணங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கூடிய இதுன்னு பார்த்தீங்கன்னா கிரக அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ராசியில் நம்ம சூரிய பகவானும் அதே மாதிரி நீச்சமாகக்கூடிய ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வர் பகவானும் உண்டு இப்போ இந்த மேஷ லக்னத்துக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் வந்து ஜாஸ்தி இருக்கும் அதே மாதிரி கோபக்காரர்களாக இருப்பாங்க கோவக்காரர்கள்னால் டக்குன்னு ஒரு முன்கோபம் வரும் அந்த முன்கோபம் வரும்பொழுது அந்த முன்கோபமே சில நேரங்களில் அவங்களுக்கு சத்ருவாயிரும் சத்ருவாயிரும்னா ஒரு சில தப்பை கொடுத்துருங்கிற தன்மை உண்டு அதே மாதிரி எல்லா விஷயத்தையுமே குவிக்காக செய்யக்கூடிய அமைப்புகள் இந்த வள 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 வளன்னு போட்டு அதெல்லாம் பண்ண மாட்டாங்க கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கக்கூடிய தன்மையும் அதே மாதிரி அடுத்த வாழ்க்கு வந்து ஜால்ரா போட தெரியாது அவங்களுக்கு அதாவது எது சொன்னாலும் ஆமா சாமி அது சொல்ல மாட்டாங்க அதனாலேயே சில நேரத்தில் துரோகத்தால் ஏமாறக்கூடிய அமைப்புகளும் அவங்களுக்கு உண்டு அதே மாதிரி கோவத்தை குறைக்கக்கூடிய மேஷ லக்னத்துக்காரர்களுக்கு வந்து ரொம்ப நன்மைன்றது உண்டு அதே மாதிரி இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலங்களில் அதாவது அவங்களோட தன்மையை பொறுத்த வரைக்கும் இந்த முதல்ல இருக்கக்கூடிய அந்த இருபது வயது வரைக்கும் பார்த்திங்கன்னா வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனத்தோடு இருக்கக்கூடிய தன்மைகள் வந்து மேஷ லக்னத்துக்காரர்களுக்கு நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா சூரியனும் சந்திரனும் அதே மாதிரி குரு பகவானும் பெரிய யோகத்தை கொடுக்குறாருனும் அதே மாதிரி ரெண்டுக்கும் ஏழுக்கும் உரிய அதாவது சுக்கராச்சாரியார் அவர் வந்து மாரகமாக சொல்லியிருந்தாலும் மாரகஸ்தானத்தில் சொல்லியிருந்தாலும் கலத்தக்கார கலத்தக்காரகனும் சரி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாரகஸ்தானம்னு சொன்னாலும் அவர்கள் இறப்பை கொடுக்கறது இல்லை அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா புதனும் சரி அதே மாதிரி வந்து சனி ஈஸ்வர பகவானும் சரி மாரகத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகளும் உண்டுன்னு சில தொகுப்புகளில் சொல்லப்படுதுங்க ஸோ இந்த மாதிரி அமைப்புகளில் இருக்கும் பொழுது எப்பயுமே நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த சூரியனோட தன்மையும் சரி அதே மாதிரி சந்திரனோட தன்மையும் சரி குரு பகவானோட தன்மைகள் வரக்கூடிய அந்த காலங்கள் எல்லாத்திலுமே ஒரு நல்ல திருப்பு இவங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லி தான் உண்மை இந்த பீரியடில் இதுலேயே இப்போ நம்ம பாதகமாக சொன்ன காலங்கள் எப்போ எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்போது சனி சனீஸ்வர பகவானும் ஒரு வேளை செவ்வாயும் கூடியிருந்தால் உங்களுடைய கட்டத்தில் அதே மாதிரி சனீஸ்வர பகவானும் புதனும் கூடியிருந்தால் இல்லை சனீஸ்வர பகவானும் குருவும் சேர்ந்திருந்தால் இந்த மாதிரி அமைப்புகள் அதே மாதிரி சனீஸ்வர பகவானும் சுக்ரனும் கூடியிருந்தால் இந்த மாதிரி அமைப்புகளில் உங்கள் சுய ஜாதகத்தில் பொழுது அந்த தசா புத்தி அந்தரம் வரக்கூடிய காலங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலங்களும் அதே மாதிரி சனீஸ்வர பகவானும் புதன் இந்த மாதிரி காலங்களில் தசையாக நடக்க போதும் சரி அதே மாதிரி உங்களுக்கு வந்து புத்திநாதன் வரும்போதும் சர்வ ஜாக்கிரதையா இருக்கணும் அந்த வந்து ஒரு தடுமாற்றம் ஏற்பட வச்சிடும் அதே மாதிரி இந்த மேஷ லக்னத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட சில நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வீரமான ஒரு அமைப்பில் இருப்பாங்க அவங்களுக்கு அந்த ஆண் தன்மை ஆண் ஆண் தன்மை எப்படி தப்பா எடுத்துக்க கூடாதுன்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா போல்ட்னஸ் நிறைய இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப இருக்கக்கூடிய தன்மைகளும் அதே மாதிரி இவங்களோட தொழில் ரீதியானு பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லேயும் அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆன்மீக சம்மந்தமான சிந்தனைகள்லையும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தவர்களுக்கு ஒரு டாப் மேனேஜ்மெண்ட் பொசிஷனில் அதான் ஒரு ஆளுமையோட உச்சக்கட்டமாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் தான் மேஷ லக்னத்துக்காரர்கள் இருப்பாங்க அதே மாதிரி இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோவம் இருந்தாலும் இவர்களை நம்பி நீங்கள் போனீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து அந்த இடத்துல வந்து கை கொடுத்து தூக்கக்கூடிய அமைப்புகளும் ஒரு நூறு பேர் எதிர்த்து நின்னாலும் அவரை நம்பி நீங்க போகும்போது லக்னத்துக்காரர்களை நம்பி நீங்க போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு துணையா நின்று காப்பாற்றுவாங்க அப்படிங்கிறது இவங்களோட பேசிக்கான தன்மையாக இருந்துருக்கும் இவர்கள் செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே திருச்செந்தூர் முருகனை வழிபட்டுண்டே இருக்கிறதும் அதே மாதிரி நல்ல யோகமாக வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனந்த பத்மநாப சுவாமியோட வழிபாடும் அதே மாதிரி இவங்க வந்து குருவாயிரப்பனோட வழிபாடு செஞ்சுட்டே இருக்கிறது இது வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்குங்க கால பைரவர வழிபட வழிபட தொழில் ரீதியான நல்ல மாற்றங்கள் இவங்களோட லைஃப்பில் கிடைக்கிதுங்கிறது உண்மையே அதே போல் இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து மாரியம்மனோட வழிபாடும் துர்கையம்மனோட வழிபாடு அது மாரியம்மன் எந்த மாரியம்மனாக இருந்தாலும் இந்த மாதிரி வழிபாடுகள் செய்கிறதும் குறிப்பாக ஒரு ஞான மார்க்கத்தில் ஞான மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குரு அதே போல் ஞானிகள் அதே மாதிரி சித்த மகாபுருஷர்களோட வழிபாடு குறிப்பாக வியாழக்கிழமைகளில் செஞ்சுட்டே வரும்பொழுது நல்ல மாற்றங்கள் வரும் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யோகக்கலையும் தியானக்கலையும் இவங்க வரும் வரும்பொழுது நல்ல மாற்றங்கள் வரும் அதே மாதிரி இந்த கல்யாண வாழ்க்கைன்னு வரக்கூடிய காலங்களில் ஒரு பதட்டம் இல்லாத தன்மை இரு இருந்து ஒரு கரெக்டாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் இருந்துட்டால் தப்பிச்சுருவாங்க ஏன்னா அந்த நேரத்தில் கல்யாண காலங்களில் வந்து இந்த ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லெவலும் சரி இந்த மாதிரி விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் நிறைய வரக்கூடிய அமைப்புகளும் சரி ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் பார்த்துக்கிறது மன வாழ்க்கையில் கவனமாக இருந்துக்கிறது நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி கூடா நட்பு சில நேரங்களில் இருக்கும் பொழுதும் அந்த மாதிரி விஷயங்களில் தவறான பாதைக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்புகள்லேயும் இந்த மேஷ லக்னத்துக்காரர்களுக்கு வந்துடுதுங்கிறது தான் உண்மை அதே மாதிரி இந்த மேஷ லக்னத்துக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த நாட்டுக்கு போய் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகளும் அதுலேயே வந்து ஒரு பெரிய ஆள்

ஏற்படுதுங்கிறதும் திண்ணமான இந்த மேஷ நம்ம சொல்லக்கூடிய நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களில் தாந்திரிக ரீதியாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம் இவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயம் என்ன மஞ்ச கலரில் நீங்க செய்ய வேண்டியது மஞ்ச கலர் துணி எடுத்து வச்சுக்கோங்க அது பட்டா இருந்தாலும் சரி அந்த மாதிரி இல்லை நார்மல் துணி ஆனால் புது துணியாக எடுத்து இந்த புது துணியை எடுத்து வச்சுட்டு வியாழக்கிழமை தோறும் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா ஒரு காணிக்கை எடுத்து வைக்கிறது அதில் ஒரு ரூபாயா இருக்கலாம் ரெண்டு ரூபாய் உங்கள் வசதிக்கு எவ்வளோ இருக்கோ அப்போ நீங்கள் மனசார நீங்கள் நினச்சிக்க வேண்டியது உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கிறதும் உங்கள் சுய ஜாதகத்தில் உள்ள இஷ்ட தேவதாவை நீங்கள் வழிபட்டுக்கிறதும் அந்த வழிபட்டுட்டு தலையை இருபத்தி ஏழு தடவை தலையை சுற்றிட்டு அதில் நீங்கள் காசு சேர்த்துட்டே வர்றதும் இந்த காசை சேர்த்துட்டே வந்துட்டு இந்த காசை எடுத்து நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா ஒரு மகான் மகான்னா ஒரு அகத்திய மாமுனிவராக இருக்கலாம் சித்த மகாபுருஷராக இருக்கலாம் இல்லை ஒரு மகானாக இருக்கலாம் அவரை நீங்கள் மனசார நினச்சி வியாழக்கிழமைகளில் வந்து தான தர்மங்கள் செய்கிறதும் அந்த இது பெருமையை வந்து அவங்கள முன்னிறுத்தி பண்ணக்கூடிய அமைப்புகளும் அதே மாதிரி இந்த இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் மன வாழ்க்கையில் பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர்றதுக்கு எப்பயுமே நீங்கள் வந்து இந்த குலதெய்வ வழிபாடும் சரி அதில் நீங்கள் விட்டுறவே கூடாது ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மேஷ லக்னத்துக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அந்த தெய்வ அனுகூலம் வந்து இவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு அரசு வேலைகள் சம்பந்தமான சிந்த ஒரு சிந்தனையில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து சிவபெருமானை வழிபட்டுண்டே வர்றதும் மேக்ஸிமம் நீங்கள் வந்து நான்வெஜ்ஜை விடக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடிய மேஷ லக்னத்துக்காரர்களுக்கு வந்து அந்த தாமச குணம்ங்கிறது வந்து குறையும் அப்படின்னு சொல்லியும் நம்ம நூல்களில் மகான்கள் சொல்லப்பட்டிருக்கு ஸோ ஒருவேளை ரொம்ப கோபம் வருது எனக்கு பயங்கரமா கோபம் வருது எனக்கு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாக நீங்க இருந்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களையும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறதும் யோக கலையை பண்ணிக்கிறதும் அதே மாதிரி தியான கலையை நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிறதும் ஏன்னா ஒரு கோவம் வந்துடுச்சுன்னா அப்படி ஒரு அக்ரஷன் வரும் நீங்கள் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது கூட அந்த டெம்பரமென்டல் இஷ்யூஸ் வந்துடும் அந்த டயத்தில் என்ன வார்த்தைகள் விடுறோன்னு கூட தெரிய தெரியாமல் வார்த்தை விட்டுட்டு பின்னாடி வந்து வருத்தப்படக்கூடிய அமைப்புகளும் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு உண்டுன்றனால இதை மட்டுமே நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு பண்ணும்பொழுது வெற்றிகரமான வாழ்க்கை கண்டிப்பாக அந்த மேஷ லக்னத்துக்காரர்கள் திடீர் அதிர்ஷ்டத்தோடு வாழ்கிறாங்கன்றதும் உண்மையே இதே மாதிரி நிறைய தகவல்கள் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு நீங்கள் யூடியூப்பில் டைப் பண்ணிங்கனாலும் நிறைய தகவல்கள் இது மாதிரி கொடுத்துருக்கோம் சிவலிங்கங்கள் யார் யாருக்கு பானலிங்கம் வேணும்னு ஆசைப்படுறீங்க தாராளமா நீங்க சென்னை திருச்சி ஆஃபீஸ்க்கு கால் பண்ணலாம் அவங்க புக்கிங்க்கு தகுந்த மாதிரி நீங்க நேரா வந்து வாங்கிக்கிறோம் வாங்கிக்கலாம் இல்லை கொரியர் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சிடுறோம் மண்பர்களே பஞ்சாங்க கேலண்டர் வேணும் கேட்கறவங்களும் தாராளமாக வாங்கிக்கலாம் நண்பர்களே சிவலிங்கத்துக்கு சொன்னாரே கணக்குதான் நாளை மற்றும் ஒரு லக்னத்துடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்துவ நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்